இஸ்லாமிய சமுதாய பெண்களை முத்தலாக் தெரிவித்து விவாகரத்து செய்வதற்கு தடை செய்யக்கூடிய முத்தலாக் தடை சட்டம் கொண்டுவரப்பட்டு ஓராண்டு நிறைவடைவதையொட்டி நாடு முழுவதும் இஸ்லாமிய பெண்களின் உரிமைகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் முத்தலாக் தடை சட்டம் நிறைவேற்றப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்திருப்பதற்காக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் பாராட்டு தெரிவித்திருப்பதுடன் இதன் மூலம் சமுதாயத்தில் இஸ்லாமிய பெண்களுக்கு கௌரவமும் அதிகாரமும் கிடைக்க வழிவகை ஏற்பட்டுள்ளது என்று டுவிட்டரில் அவர் பதிவிட்டுள்ளார். இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டதில் இருந்து முத்தலாக் தொடர்பான சம்பவங்கள் 82% வரை குறைந்திருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். முத்தலாக் கூறி விவாகரத்து செய்தால் அது தண்டனைக்குரியது என்றும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்க இந்த சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் ட்விட்டரில் விடுத்துள்ள செய்தியில் முஸ்லிம் பெண்களுக்கு பாலின நீதி, கௌரவம், சமத்துவம் ஆகியவை வழங்கப்பட்டுள்ளதால் முஸ்லிம் பெண்கள் உரிமை தினம் இந்திய ஜனநாயகத்தில் பொன்னான நாளாக நினைவு கூறப்படும் என குறிப்பிட்டுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.